இப்போ நம்ம கிட்ட மூணு டாக்டர்ஸ் இருக்காங்க, டவோல படிச்சிருக்காங்க, வேற யூனிவர்சிட்டில இருந்து இருக்காங்க, பட் லைம் மூலமா எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஷேரிங் என்னன்னு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றேன். ஐ அம் டாக்டர் சிந்தியா. நீங்க? டாக்டர் ராம்குமார். டாக்டர் தீபிகா கெனடி. நீங்க அம்மா இல்லையாமா? ஐ அம் மதர் ஆஃப் தீபிகா பிரியதர்ஷினி. ஓகே சார், நான் உங்ககிட்ட இருந்தே இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்க வந்து வேற ஒரு கண்ட்ரியில வேற யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இப்போ லைம் வந்து நீங்க லிம்ராவோட அசோசியேட் ஆயிருக்கிறீங்க. வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இங்க வரவங்களுக்கு இந்த ஸ்கிரீனிங் எக்ஸாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் லைம் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக லைம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு டிஃபிகல்ட்டிஸ்ன்னு நம்ம எடுத்துகிட்டு எது பார்த்தாலும் நமக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க எப்படி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க கொடுக்குற நோட்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணி 100% ட்ரஸ்ட் பண்ணி படித்தோனாலே அதுலேருந்தே 200+ க்வெஸ்சன்ஸ் வந்து வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா ட்ராக் பண்ண முடியும். இதை வந்து ஒரு ஃபியராக எடுத்துக்க வேண்டாம் இந்த எக்ஸாமை. ஸோ அப்படியே கிளியர் பண்ணலாம். என்னோட நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய நல்ல ஃபேக்கல்டிஸ் இருந்தாங்க, வெரி சப்போர்ட்டிவ். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ், ஐ ஃபீல் சைக்கலாஜிக்கல் அண்ட் அதர் ட்ரைனிங் ஆல்சோ த டீம் ஹேஸ் கிவன் அ குட் ஜாப். எஸ்பெஷலி கனி சார், ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் மோட்டிவேட்டிங் மீ. ஸ்டெல்லா மேம், ஹேமா மேம், ராணி மேம், எல்லாருமே. ஸோ வித் தேட் அண்ட் அகாடமிக்கோடு சேர்த்து எல்லாமே பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் திஸ் எக்ஸாம். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, நீங்க வேற யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு அதுக்கப்புறமா லைம் இப்ப இங்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்கிரீனிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இதுல இந்த கோச்சிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப சக்சஸ்ஃபுல்லா நிக்கிற போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக நான் முடிச்சுட்டு வரும்போது வந்து ஃபஸ்ட் அட்டம் எழுதும்போது 120 சம்திங் அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் இங்கே வந்தேன், இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த பார்த்து கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணதில் லைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வேற ஒரு இடத்துல இருந்து பண்ணிட்டு இங்க வரீங்க அப்படின போது ஒரு சார்ட் ஆஃப் அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அங்க இருக்கும். இப்போ இங்க வந்து என்ன ஒரு ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட், ஒரு ட்ரிகர் எலிமெண்டா தெரிஞ்சிச்சு? இல்ல, அந்த க்வெஸ்சனோட பேட்டர்ன் கொஞ்சம் இங்க ஓபனா இருந்தது. இந்த மாதிரி தான் வரும் அப்படினு கொஞ்சம் ஈஸியா சொல்றாங்க. சோ அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்றோம், பட் ஒரு ஒரு டாக்டர்னு படிச்சு முடிக்கும் போதே அதற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இட்ஸ் நாட் ஓன்லி மீ, எல்லாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் எல்லாமே பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 7 இயர்ஸ் ஒரு ட்ரீம் மாதிரி, சோ அதை அச்சீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஓகே, தேங்க் யூ. நீங்க சொல்லுங்கம்மா, இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ரைட்டு. பட் பேரண்ட்டா ஒரு சின்ன வயசுல வெளிநாடு அனுப்பிச்சு இன்னைக்கு அது ஒரு கஷ்டம். இப்போ இந்த மூமெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மூமெண்ட் எனக்கு ரியலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து என் பொண்ணு வந்து லிம்ராவில் நான் தான் சேர்த்து விட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவள் வந்து லிம்ராவில் படித்து பாஸ் பண்ணிட்டான். She really scored nearly 200. Super. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் கெட் டுகெதரில் வந்து இருக்கிறது வெரி ஹாப்பி. இட்ஸ் அ நைஸ் மூமெண்ட். தேங்க்யூ.